அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பெயர் சித்தார்த். நான் அகமது இப்ராஹிம் தொடக்கப்பள்ளியில் 2 வகுப்பில் படிக்கிறேன். இன்றைய ஔவையார் விழாவில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற கொன்றை வேந்தன் பாடலுக்கு பொருத்தமான கதைய உங்களுக்கு சொல்ல போறேன். கதை கேட்க ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? கதை என்ன பத்தினதுதான், ஜூன் மாசம் விடுமுறையில எங்க அம்மா அப்பா என்ன இந்தியாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்னுடைய அப்பாவுடைய தாத்தா பாட்டி பாண்டிச்சேரியில இருக்காங்க. நம்மளோட லாட்ட போட்டேன். ஒரு நாள் காலையில 5 தான் இருக்கும், எங்க அம்மா என்ன எழுப்பினாங்க. தம்பி தம்பி எழுந்திருப்பா, மன்னார்குடிக்கு போலாம் அப்படின்னாங்க. என் குழந்தை வர வழியே இல்லாம நான் எழுந்து கிளம்பினேன். நாங்க ஒரு சித்தூந்துல எங்க அம்மாவுடைய ஊரான மன்னார்குடிக்கு கிளம்பினோம். பாண்டிச்சேரியிலேருந்து மன்னார்குடிக்கு 3 நேரம் ஆகும். வழியெல்லாம் ஒரே வாந்தி எடுத்துக்கிட்டே வந்தேன். ரொம்ப வாந்தி எடுத்ததால எனக்கு தலைவலி வந்துச்சு. இஞ்சி தின்ன கொங்கு மாதிரி முகத்து தூக்கி வச்சுக்கிட்டேன். சிரிக்கவும் இல்லை பேசவும் இல்லை, கடுப்பா இருந்தேன். எங்க அப்பா ஒரு கடையில இட்லி வாங்கி கொடுத்தாங்க. மன்னார்குடியில ஒரு பெரிய தெப்பக்குளம் இருந்துச்சு. அந்த தெப்பக்குளம் பேரு ஹரித்ரா நதி. எங்க அப்பா சொன்னாங்க, அந்த காலத்திலேயே ராஜாக்கு எவ்வளோ பெரிய குளத்தை வெட்டி வச்சிருக்காங்க பாரு. இந்த ஊர்ல எப்பயுமே தண்ணி இருக்கும். அப்புறம் நாங்க ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு போனோம். எங்க அப்பா மேல பார்க்க சொன்னாரு, ஆ எவ்வளோ பெரிய கோபுரம், கோபுரத்து மேல நிறைய குரங்குகள் இருந்துச்சு. நான் கோயிலுக்குள்ள போனேன், அங்க ஒரு குட்டியான இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட பேரு செங்கமலம். அந்த யானையோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நாங்க 100 மந்தபத்தை தாண்டி சாமி கும்பிட போனோம். அந்த கோயில் 1000 பழமையானது. நிறைய சிற்பங்களை பார்த்து ரசிச்சோம். உட்பிரகாரத்துல ராமாயண கதைய ஓவியங்களா தீட்டி வச்சிருந்தாங்க. வெளிப்பிரகாரத்துல வந்து உட்கார்ந்தோம். எங்க அம்மா சொன்னாங்க, ஆலயம்னா என்னன்னு தெரியுமா? எங்க அப்பா சொன்னாங்க, ஆனா உயிர் லயம்னா மன உரிமை. எங்க உயிர்களுடைய மனசு ஒருமைப்பட்டு லைக்கிதோ அந்த இடமே ஆலயம். அது இன்னும் கோயிலாகவோ மாதா கோயிலாகவோ மசூதியாகவோ இருக்கலாம். தம்பி தம்பி இன்னும் தலைவலிக்குதாப்பா? இல்லம்மா அப்படின்னு சொன்ன. கோயிலுக்கு வருது நல்ல உடற்பயிற்சி, மனசுல வேண்டது நல்ல மனப்பயிற்சி. அதுக்குதான் அவ்வை பாட்டி சொல்லிருக்காங்க, ஆலயம் தொடுவது சாலவும் நன்றன்னு. இனிமே நான் கோயிலுக்கு கூப்பிட்டா வவ்வியா கண்டிப்பா வரமா அப்படின்னு சொன்ன. எங்க அம்மா என்ன கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. நீங்களும் 1 ஒரு முறை ஆலயத்துக்கு போங்க. சரி, நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எல்லாரும் எனக்கு கை தட்டுக்க பாப்போம். நன்றி, வணக்கம்.